ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் இந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவில் அதிமுக நூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தற்போது அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவள் தெரிவிச்சிருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூம் போட்டி இருக்குது ஆனால் ஏசி ஒர்க் ஆகுது சர்வர் ஆன்ல தான் இருக்குது இதற்கு என்ன அர்த்தம் என்று அரவக்குறிச்சியில் உள்ள ஒரு வாக்குப்பதிவு மையம் குறித்து திமுக கரூர் வேட்பாளர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருந்தாங்க அத்துடன் கரூர் தொகுதியில் இருபத்தி எட்டு மேசைகளை பயன்படுத்தி வாக்கு எண்ணிக்கையை விரைவுபடுத்த வேண்டும் என்று செந்தில் பாலாஜி கோரிக்கை விடுத்திருந்தாங்க இந்த நிலைமையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைமு நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலைமையில் வரும் இரண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் கரூர் குளித்திலை ஆகிய நாலு சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு இயந்திரங்கள் தவளப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எம் குமாரசாமி தனியார் பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டு உள்ளது அந்த வகையில் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள வாக்கு இயந்திரங்கள் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பார்வையிட்டாங்க இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரூர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வைக்கப்பட்ட இடத்தில் கண்டெய்னர் லாரி வருவதாக எதிர்க்கட்சியினர் கூறுவது அவங்களுடைய தோல்வி பயத்தினால தான் தெரிய வருது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாது என்று கணிப்புகள் கூறின ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்கி அதிமுக வெற்றி பெற்றது அதே போல இந்த முறையும் அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமையும் அதிமுக நூத்தி நாற்பது இடங்களில் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் மாநில உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது கண்டிப்பாக நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ரொம்பவே உறுதியாக இவங்க பேசியிருக்காங்க இந்த அதிமுகவினரிடையே தற்போது கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததாக நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதல் எடப்பாடி பழனிசாமியை நேரில் போய் சந்தித்துப் பேசியிருக்காங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னை கரையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொண்டாங்க அப்போது அவருக்கு குடலிறக்கம் பிரச்சனை இருப்பது தெரிய வந்துச்சு இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதியாகி சிகிச்சை பெற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவிச்சிருந்தாங்க சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதால் அப்போது அவர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற முடியாத நிலைமை இருந்துச்சு தற்போது வாக்குப்பதிவு நிறைவடைந்ததால் எம்ஜிஎம் மருத்துவமனையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்டாங்க அங்கு அவருக்கு குடலிறக்க அறுவை சிகிச்சை நடைபெற்றது இதனையடுத்து முதலமைச்சர் ஒரு நாள் மருத்துவர் கண்காணிப்பில் இருந்தாங்க அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர் தெரிவித்ததை அடுத்து செவ்வாய்க்கிழமை காலை அவர் மருத்துவமனையில் இருந்து சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள தனது வீட்டுக்கு சென்று ஓய்வெடுத்து வராங்க இந்த நிலைமையில் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் அமைந்திருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு இன்று காலை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிச்சிருக்காங்க அது மட்டுமில்லாது தற்போது வாக்குப்பதிவுக்கு பிறகு கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றது குறித்து சில முக்கியமான விஷயங்களையும் அவங்க பேசியதாக தகவல் வெளிவந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி